வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் அவங்கவுங்க சாதி தலைவர்களை முன்னிறுத்தி அந்த பாடல்கள் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி பெரிய அளவில் ஒரு சாதிய மனப்பாவம் கொண்டவர்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் வைரலாக்கி பரப்புனாங்க. சார், முதல்ல இந்த மாமன்னன் படமே ஒரு மயிர் பிடிக்கும் படம் தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் அந்த மாமன்னன் படத்தை கொண்டாடணும். எப்படி சத்துருவமாக வந்து மாரி செல்வராஜ் காட்டிட்டாரு, தத்துருவமாக வந்து வடிவேலு நடிச்சிட்டாரு, அதெல்லாம் உண்மைதான். தத்துருமா வடிவேலு நடிச்சாருன்னா அவருக்கு இன்னொரு நாலு படத்துக்கு வாய்ப்பு வரும். உதயநிதி நல்லா தத்துருமா எல்லாரையும் வச்சு படம் எடுத்துட்டாருன்னா அவருக்கு நல்ல காசு வரும். அந்த படம் என்பது பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துகிற படம். சரி, பன்னி வளர்க்க நம்ம ஒரு ஹாபியாக கூட இருக்கும், அது ஒரு 10 அடி தள்ளி வளர்ப்போம். கூட படுக்கிற பெட்ரூமில் பன்னியை வச்சு நம்ம படுத்துப்போமா? அப்போ நீங்கள் என்ன நிறுவ வரீங்க? இவனுங்க வந்து என்ன தான் எம்எல்ஏ எம்பியானா கூட இவனை சாதி குத்தி மாறுதா பத்தியா? பன்னியை கட்டி குடிச்சுன்னு பார்த்துனுக்குறான், பன்னியை கூட வச்சுனுக்குறான் அப்படின்றத நிறுவ வராது. அது ஒருத்தவங்க வந்து இங்கேருந்து கவர்மெண்ட் நிதி கொடுக்குது அப்படின்னா அது உரிமை இருக்கு. அந்த நிதியை பெறுவதற்கான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இருக்கு. அப்போ அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து தரம் பிரித்து. சரி, அந்த உரிமை வந்து இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த முறை வந்த பிறகுதான் அந்த உரிமை வந்திருக்கா? ஏற்கனவே அந்த பெண்களுக்கான உரிமை எதுவும் இல்லை. நீங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்றீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் இருக்கிற ரேஷன் கார்டு எடுத்து போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்குற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல இது வந்து என்னுடைய பார்வையில் இது லஞ்சம். நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு இப்போ வந்து எழுதுறாங்க. ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 1 மாசமா அதை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கடந்த கால இந்த பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம், அதே மாதிரி பின்தொடர்றோம்னாங்க. சார், நீங்கள் நம்ம நாடு தமிழ்நாடு இருக்க இருக்க திவாலாகி கொண்டே போகுது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கான எல்லா ப்ராசஸும் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இந்த மகளிருக்கான இந்த உரிமை தொகை கொடுப்பதற்கு எஸ்சி எஸ்டியினுடைய நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 1500 கோடிக்கும் மேலே வந்து இதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி சமூகத்துக்காக ஒதுக்கப்படுற அந்த நிதியை எப்படி இதில் எடுக்கலாம் அப்படின்ற கேள்விகளை எல்லாம் முன் வச்சு ஒரு நேர்காணலில் கூட பேசியிருந்தீங்க, ஒரு விவாத நிகழ்ச்சியும் பேசியிருந்தீங்க. அது எந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது இல்லாமல் வேறு ஒரு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறீங்க, என்ன விவரம்? சார், பொதுவாக இந்த எஸ்சி எஸ்டி சப்ளான் இருக்கு இல்லையா, சிறப்பு உட்கூறு திட்டம் அப்படிங்கிறது வந்து 1965 ஜனவரி 30, 1969 வரைக்கும் தீண்டாமை அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு தலைவராக ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழுவோட தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய எல் இளையபெருமாள் அவர்களை இந்திரா காந்தி நியமித்து நாடு முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சால் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னுங்க. ஏற்கனவே இந்த 5 ஆண்டு திட்டம்லாம் போட்டாங்க இல்லையா, வெண்மை புரட்சி, நெல் புரட்சி அந்த மாதிரிலாம் போட்டாங்கல்ல, அதில் வந்து இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துவதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க சார். அதில் வந்து இளையபெருமாள் அந்த 4 வருஷம் ஆய்வு பண்ணி ஒரு 25 கோரிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அதில் ஒன்று தான் இந்த சப்ளான். இன்னொன்று முக்கியமானது வந்து இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட். இந்த ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க இவங்க. இதில் வந்து இவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்குமான வளர்ச்சியில் ஒரு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை சரி பண்ணணும், அதாவது இடைவெளியை நேர் பண்ணணும். இன்னொன்று வந்து பட்டியல் சமூக குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நம்ம வந்து உயர்த்தணும். அப்புறம் வந்து இதில் தான் மெயின், பட்டியல் சமூக மக்களும் பிற சமூக மக்களும் கூடி வாழ்வதற்கான ஒரு சுமூக சூழலை உண்டு பண்ணுற அளவுக்கு இந்த மக்களை வந்து டெவலப் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தணும். பொருள் ஈட்டும் திட்டங்களில் இந்த மக்களை வந்து ஈடுபடுத்தி ஒரு தொழில் முனைவோராக தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றணும். அதாவது சோசியல் அமைதியை இங்கே வந்து நிலைநாட்டணும். ஒரு பக்கம் ஏறியும் ஒரு பக்கம் இறங்கியும் இன்பேலன்ஸாக இருந்தால் அந்த இன்பேலன்ஸ் பல வகைகளில் இந்த பொது அமைதியை கெடுக்கும். அதால் இதை இந்த இன்பேலன்ஸிங்கை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சார் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் காலங்காலமாக அது என்னென்னா, இந்த மக்களான வளர்ச்சி பணிக்கு தான் இதை செய்யணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது கூட கடைசியாக
வந்து இந்த பணத்தை எடுத்து 450 கோடி ரூபாய் எடுத்து புதிய தலைமைச் செயலகத்தை கட்டியதாகவும் இந்த இலவச சைக்கிள் திட்டம் அறிவித்தாங்கல்ல அதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தியதாக ஒரு சர்ச்சை கிளம்பியது. அப்போ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் காம்லிங் வந்து அதை ஆய்வு பண்ணுறபோது அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார், இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் இந்த பணத்தை எடுத்து வேறு துறைகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னோடனே அன்றைக்கு இருந்த முதல்வர், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி, அப்போ மன்மோகன் சிங் சொல்லி நான் வந்து உங்கள் வந்து பதவி விட்டே எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டினார். ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் எடுத்து ரோடு போட்டார். இப்போ இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கு அவருடைய மகன் ஆட்சியில் இந்த ஸ்கீமில் இந்த மகளிர் சுய அந்த கலைஞர் மகளிருக்கான தொகையா, அது என்ன கரும தொகையோ தெரியல, அது என்ன, அது எப்படி என்ன சார் உரிமைகள், பல பல லட்சம் பெண்கள் இதனால் பயன்பட போகிறாங்க, ஏழ்மை ஏழை எளிய மக்கள் வந்து இதனால் மிகப்பெரிய அளவில் பயன்பெற போகிறாங்க, அதை வந்து இந்தளவுக்கு மலிவாக பேசுகிறீங்க சரியா? இல்லை அது அது என்ன அது உரிமைனா என்ன அது சார், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சில வகைகளை ரைட்ஸ் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்கான், கடமையும் உரிமையும் கொடுத்துருக்கான், அந்த உரிமையில் இது வரலையே சார், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரலையே உரிமைன்னு, அப்போ இந்த வார்த்தையை இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க? இல்லை அது ஒருத்தவங்க வந்து இங்கேருந்து கவர்மெண்ட் நிதி கொடுக்குது அப்படின்னா அது உரிமை இருக்குது, அந்த நிதியை பெறுவதற்கான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்குது, குடும்ப தலைவிகளுக்கு இருக்குது, அப்போ அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து தரம் பிரித்து. சரி அந்த உரிமை வந்து இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த முறை வந்த பிறகு தான் அந்த உரிமை வந்திருக்கா, ஏற்கனவே அந்த பெண்களுக்கான உரிமை எதுவும் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா? அதை கடந்த ஆட்சியில் அந்த உரிமை மீறப்பட்டிருக்கு, அந்த உரிமை வயலேஷன் பண்ணப்பட்டிருக்கு, அந்த உரிமை மதிக்கப்படலை அப்படி சொல்லலாமா? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் இருக்கிற ரேஷன் கார்டு எடுத்து போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல இது வந்து என்னுடைய பார்வையில் இது லஞ்சம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கா, நாங்கள் வந்து இப்போ எப்படி இந்த ஒயின் ஷாப் முன்னாடி வந்து ஒரு கட்டிங்காக 1.5 மணி நேரம் காத்து கொண்டு இருக்கிறான் தமிழக குடிமகன், என் நெஞ்சம் பதறுது அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னார்ல, ஒரு அதிகாரிகளை போட்டு ஆய்வு பண்ணுன்னு சொன்னார், அதுக்காக சொல்ல வரேன். ஒரு கட்டிங் வாங்குறதுக்காக அவ்வளோ நேரம் நிற்கிறான், எல்லாரையும் கேட்குறான் கட்டிங்காக கட்டிங்கான்னு கேட்குறான், அப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு ஆய்வு பண்ணி அதை சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு ஏதாவது ஜெயிச்ச பிறகு வந்து ஒரு ஆய்வு பண்ணி பாவம் இவ 1000 ரூபா இல்லாமல் கஷ்டப்படுத்துங்க இந்த பொம்பளைங்க இந்த பெண்களே, ஒரு 1000 ரூபா கொடுத்தா அது அது ஏதாவது கொஞ்சம் பொழிச்சுன்னு போவோம் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி நீங்கள் அறிவிச்சா கூட பரவாயில்ல சார். இல்லை அதுக்கான ஆய்வு தானே இப்போ நடக்குது, அதுக்கான சில வரைமுறை கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிரைட்டீரியா அது என்னென்ன தகுதிகள் அப்படின்றது தான் முடிவு பண்ணுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார். நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், பார்த்து அந்த ஃபைலை கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுருங்க, இல்லை ஒரு 2000 ரூபா தரங்க சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறது எப்படி அது சரியாக இருக்கும்? அது லஞ்சம் தானே. அப்போ அது மாதிரி நீங்கள் சொல்கிறது லஞ்சம் தான், ஓட்டு வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுக்குறது லஞ்சம் போன்ற ஒரு அறிவிப்பு. ஆமாம் லஞ்சம் அறிவிப்பு தான் அது, வேறு என்ன இது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு 1000 ரூபா தரேன், இப்போ ஒரு 500 ரூபா ஓட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம்ல. நீங்கள் இந்த சர்ச்சை வந்த உடனே டிஜிபி படத்தை போட்டு தந்தி டிவியோட லோகோ போட்டு இந்த மகளிர் உதவி உரிமைத்தொகையை பற்றி விமர்சன செய்வர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்லைடை பார்த்துருப்பேன். அப்போ இது வந்துங்க இது வேணும்னு இந்த ஐடி விங்குன்னு வச்சுருக்கானுல்ல, இப்போ ஒரு கட்சியினோட ஐடி விங்குன்னா அவங்களோட வேலை என்னென்னா எங்கள் தலைவர் நேற்று அதை சொன்னார், இதை திறந்தார், அதை மூணார் அப்படின்னு சொல்கிறது இல்லை. எதிர்கட்சிகள் இல்லை இந்த அரசுக்கு விமர்சனம் பண்ணுறவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் மீது அவதூறு பரப்புவதற்கு தான் இந்த ஐடி விங்கையே இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இல்லை இந்த மகளிருக்கான உரிமைத்தொகை தொடர்பாக யாரெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. நீங்கள் பொய்யான தகவல்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்போ அது அந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க தரப்புலையும் செய்ய தானே சார். அதுதான் டிஜிபிக்கு வேலையா? இல்லை டிஜிபி இதில் என்ன அரசினுடைய திட்டம் சார், முக்கியமான ஒரு திட்டத்தில் ஒரு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அப்போ அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதும் செய்ய தானே. அது வந்து அரசு செயலாளர் ஆதிராளர் மற்றும் பழங்குடி நலத்துறை சம்பந்தமாக 31 ஏழு நினைக்கிறேன் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்லேருந்து பலதை நாங்கள் எடுத்து போட்டிருப்பதற்கான முன்னுதாரணங்கள் இருக்குது அப்படின்லாம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சார். அவர் சொல்கிறது சரி, இவங்க ஃபேக்காக ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. இது வந்து இந்த ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் 2-3 புகார் ஆகிப்போச்சு. அதால் இந்த புகார் வெளியில் வந்த பிறகு இது வந்து வேறு விதமாக போயிடும்ன்றதுக்காக மிரட்டுவதற்காக ஃபேக்காக இவங்களே வந்து அந்த மாதிரி ஒன்றை வந்து வெளியிடுறாங்க. இப்போ இதில் என்னென்ன சார், காலம் காலமாக இந்த ரேஷன் பொருள் இருக்குல்ல, அது வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து மானியத்தில் தான், இப்போ இல்லைனா எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அரிசியை வாங்கி தானே கொடுக்குறாங்க. அப்போ மாநில மத்திய அரசின் பங்கீடு மாநில அரசின் பங்கீடு ரெண்டும் சேர்ந்து தான் தராங்க.
அதில் வந்து இந்த தடவை ஒரு 2,310 கோடி ரூபாய் இந்த எஸ்சி ஃபண்டிலேருந்து எடுத்து அதுக்கு ஒதுக்குறாங்க. போன தடவை உணவு வளங்கள் துறைக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், போன தடவை 11,000 கோடி அந்த அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க சார். அதை அந்த பணத்தில் இவங்க இந்த 3,000 கோடியை வந்து 11,000 கோடி இல்லை சாரி 1,00,000 அந்த சம்திங் அந்த மாதிரி கோடியை ஒதுக்கிட்டு இதில் வந்து இப்போ வந்து 2,310 கோடி அதில் கம்மியாக ஒதுக்கி இந்த காசு எடுத்து போய் அங்கே வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க உணவு பாதுகாப்புத்துறை அந்த ரேஷன் கடைக்கு. இன்னொன்று, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு 1,540 கோடி ரூபாய் இந்த பணத்திலிருந்து எடுத்துகிட்டு போய் அதில் சேர்க்குறாங்க. 700 கோடி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த 700 கோடிங்கிறது இந்த 1,540 கோடியும் சேர்த்து தான். ஆக மொத்தம் எங்கள் காசை வந்து 3,850 கோடி வந்து எடுத்திருக்காங்க. அதற்கான அரசாணையெல்லாம் நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம். இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? இது அரசு வெளியிட்டு தானே, இதில் தெளிவாக இருக்குல்ல. இது பாருங்கள், இவங்க வந்து ஜென்ரலில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா, இவங்க வெளியில் 7,000 கோடி நாங்களே 5,460 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது கவர்மெண்ட் வெளியிட்டது, இது ஒன்றும் யாரும் வந்து டூப்ளிகேட்டாக யாரும் போட்டதில்லை, கவர்மெண்ட் வெளியிட்டது. அப்போ மிச்சம் 1,540 கோடி எங்கே இருக்குது? அப்போ இந்த காசு, அதற்கான ஆணை இங்கே நான் வச்சுருக்கேன். அப்போ இது எப்படி பொய் பொய்ன்னு சொல்ல முடியும்? இது நீங்கள் மாற்றுறது ஏன் தப்பு அப்படின்னா, இந்த சப்ளான் இருக்குல்ல, அது வந்து மொத்த பட்ஜெட்டில் 20% ஒதுக்குறது, 20-25% ஒதுக்குறது சார். இந்த பணம் முழுக்க முழுக்க பட்டியல் சமூக மக்களின் பொருளாதார சமூக மேம்பாட்டிற்காக செலவு பண்ணுகிற திட்டம் இது. இப்போ நீங்கள் கர்நாடகா ஆந்திராவில் இந்த சப்ளான் திட்டத்திலிருந்து பணத்தை வேறு ஒரு துறைக்கோ இல்லை மடைமாற்றி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 3-6 மாதம் சிறை தண்டனை ஒரு சிறப்பு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எப்படி சட்டம் போடுவாங்க? இந்த பணத்தை வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அது மத்திய அரசின் வழிகாட்டில் படி தானே சட்டம் போட முடியும்? ஒரு மாநில அரசு தனியாக போட முடியுமா? அப்படி போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பண்ணது தப்பு தானே. இது என்ன பண்ணணும்? அரசாங்கம் இவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க சார், இது வெளியில் தெரியாதுன்னு பார்த்தாங்க. இன்றைக்கி வெளியில் தெரிஞ்சிடுச்சு. வெளியில் தெரிஞ்ச பிறகு முதல்ல என்ன சொல்லலாம்? என்னுடைய நாலேஜ் இல்லாமல், என்னுடைய கவனத்திற்கு வராமல் இந்த திட்டத்திலேருந்து இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு, இதை நாங்கள் விரைந்து எடுத்துருவோன்றாங்க. அதுக்கு அரசு செயலாளர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அந்த ஒட்டுமொத்தமான அந்த உரிமைத்தொகைக்கான பெண்கள் செலெக்ஷன் இதில் அதில் எஸ்சி மக்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு தானே சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சேர்த்து கொடுக்குறாரு. எப்படி கருணாநிதி அவர்கள் ஒரு தடவை சொன்னார், எதுக்கு ஏன் அந்த எஸ்சி காசு எடுத்து ரோடு போட்டேன்னா, ஏன் அந்த ரோட்டில் எஸ்சி தானே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏற்புடையதில்லை, அது சரியானதில்லை. ஏன்னா இது எங்கள் பொருளாதாரக்கான திட்டம் இல்லை. நீங்கள் அதில் இப்போ சரி அப்படின்னு வைங்க, அப்போது இதிலேருந்து 1,000 ரூபாய் இன்னொருத்தருக்கு போனால் கூட அது தப்பு தானே? நீங்கள் அதில் எப்படி நீங்கள் வகைப்படுத்துவீங்க, இவங்க எஸ்சி இவங்க நான் எஸ்சின்னு? இப்போ நான் எஸ்சிக்கு நீங்கள் பணம் தரீங்கன்னா, இப்போ இந்திரா காந்தி ஸ்கீம் இருக்குது, இந்திரா காந்தி முதியோர் ஓய்வு திட்டம் இருக்குது, இதுலேருந்து 1,540 கோடி ரூபாய் அதில் போகுது, அது காலங்காலமாக போகுது. அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யலாம். இவங்க கடந்த ஆட்சியில் கூட சார், கடந்த ஆண்டு கூட 83% தான் சார் இவங்க செலவு பண்ணாங்க, 17% இந்த திமுக அரசு செலவே பண்ணலை. அப்படி இருக்கிற போது இதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இவங்க நினச்சாங்க. இன்றைக்கு எல்லாரும் இதை பற்றி பேசுகிறதால ஒரு மறுப்பலான ஒரு மறுப்பு அறிக்கை அரசு வெளியிட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இங்கே வந்து ஏதாவது சிறப்பு சட்டங்கள் இருக்கா? இந்த மாதிரியான நீ வேற ஒரு துறையிலேருந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை, நீ சொல்கிற மாதிரி 6 மாதம் ஜெயிலுன்னா சொல்கிறீங்க, அதுக்கான நடவடிக்கைகளோ அதுக்கான அந்த ப்ரொசீஜர் எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு? போடலையே, போட்டிருந்தால் தான் நீங்கள் பிரச்சனை இல்லையே. அதை வலியுறுத்தி அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். மற்ற ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்டில் போட்டிருக்கோம், நீங்களும் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அரசாங்கம் ஒன்றும் போடலை. இப்போ நீங்கள் இப்போ இந்த மகளிர் உரிமைத்தொகையா, அது வந்து கிரகலட்சுமி திட்டம்னு கர்நாடகாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க சார். 1,30,00,000 பேருக்கு வந்து அவங்களோட டார்கெட் மாதம் 2,000 ரூபாய். இப்போ நீங்கள் நம்ம ஒரு 10-15 கிரைட்டீரியா வச்சுருக்காங்க, என்னென்ன தகுதிகள் இருக்கிறேன்னு. அங்கே சிம்பிளாக, வெரி சிம்பிளாக சொல்லிட்டான், வீட்டில் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேர், குடும்பத்தலைவி தலைவன் இருக்காங்கள, ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணக்கூடாது, ஒருத்தர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது, யாராவது ஒருத்தர் கட்டினாலும் அந்த குடும்பத்துக்கு இல்லை, மற்றபடி எல்லாருக்கும் தரன்றான். இப்போ பொதுவாக இந்த நம்ம இந்த உதவித்தொகையே இது சரியில்லாத உதவித்தொகைன்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சிங்களேன், இருந்தாலும் அவர்கள் என்ன ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, இல்லை டிவி வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது, இருந்தால் அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை அது இந்த ஸ்கீம் சார், இவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னா இப்போ ஏன் இவங்க எடுத்தாங்க இந்த 1,540 கோடியை? எதுக்கு இதில் எடுக்கிறாங்கன்னா, நிதி பற்றாக்குறை இருக்குது.
நிதி பற்றாக்குறை இருக்கிற பொழுது ஏற்கனவே நம்ம நிதியமைச்சர் வந்து கடந்த ஆட்சியிலையும் எம்எல்ஏவாக இருந்தார், அந்த நிலைக்குழுலாம் உறுப்பினர் இருந்தார். அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட போது நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எப்படி நிதிநிலை இருக்கும், நம்ம என்னென்ன ஸ்கீமை வந்து பயன்படுத்தலாம் அப்படி, அதாவது இது எப்படின்னா இந்த ஒரு கடன் ஒரு பண தேவை இருக்கும், கடன் வாங்குவோம், கடன் வாங்க போகும்போது ஒரு மார்வாடிக்கிட்டயோ இல்லை ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போட்டால் ஒரு பெரிய புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பான், அவன் பென்சிலில் மார்க் பண்ணியிருப்பான், நமக்கு தேவை காசு, நாளைக்கு வந்து நம்ம பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஆகணும், சரி போடுறா கையெழுத்துட்டு கண்ணை முடினு கையத்தை போட்டுருவோம், அதில் அவ்வளோ வட்டி இருக்கும், நீ தரலனா இவ்வளோ இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், நீ ஒரு வருஷத்துக்குள்ளே தரலான்னு கோர்ட்டுக்கு போய் உன் சொத்தை ஜப்தி பண்ணுறவனா அதில் இருக்கும், அது எதையும் பார்க்க மாட்டான், அவனோட நோக்கம் நமக்கு பணம் வரணும், இப்போதைக்கு பணம் கிடைச்சி ஆமாம் அவ்வளோதான். அதே மாதிரி திமுகவுடைய நோக்கம் எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், நம்முடைய காலம் முடிய போகுது, எப்படியாவது நம்ம வந்து ஒரு முதலமைச்சராக இருந்துடணும், இதை விட்டோம்னா அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நடக்காத விஷயங்களை எல்லாம் போட்டு என்னத்தையாவது சொல்லு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு போட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர்களால் வந்து சொன்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 மாதத்துக்கு 1 தடவை கரண்ட் பில்லு இப்போ வந்து எழுதுகிறாங்க, ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 1 மாதமாக அதை ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்களெல்லாம் நாங்கள் வந்து கடந்த கால இந்த பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அதே மாதிரி பின்தொடர்றோம்னாங்க. சார் நீங்கள் நம்ம நாடு தமிழ்நாடு இருக்க இருக்க திவாலாகி கொண்டே போகுது, இது வந்து இவங்க இதை சொல்கிறதுக்கு எப்படி மூடி மறைச்சிட்டு அப்படி அப்படியே முன்னோடத்துக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம அரசு ஊழியர்களின் வந்து அந்த ஓய்வு பெறும் வயது 58 முதல்ல, ஏன் 59 ஆகினாங்க, இல்லை இல்லை நம்ம ஜனங்களாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆகினாங்க, ஒரு 58 வருஷம் ஒருத்தன் வந்து 58 வயசு வரைக்கும் ஒருத்தன் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறான், சரி அந்த முதிவு அந்த முதிர்ச்சியின் அடிப்படையாக அவருக்கு வந்து விடுப்பு கொடுத்துட்டு அவரை ரிலீவ் பண்ணிவிட்டு ஒரு யங்ஸ்டருக்கு வேலை கொடுத்துருக்கலாம்ல, அப்போ ஏன் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அரசு அந்த பணிக்கால அந்த ஓய்வூதிய தொகை இருக்குல்ல அந்த தொகையை அரசால் கொடுக்க முடியல, அப்போது உடனே என்ன பண்ணால் சரி இவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகிறான் இவனுக்கெலாம் எங்கடா போகிறது காசு அப்படின்னு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் கொடுக்க முடியல, நிதிநிலை அப்படி தான் இருக்குது நம்ம ஊர்லன்னு வச்சுங்க, என்ன பண்ணாங்க 59 60 ஆகிட்டாங்க, இன்றைக்கி மத்திய அரசுக்கு நிகராக 60 ஆகிட்டாங்க. அப்போ இன்றைக்கு இன்றைக்கும் திமுக தொழிற்சங்கங்கள் கூட போராடுது, அந்த போக்குவரத்து துறையில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னும் அந்த செட்டில்மெண்ட் பண்ணலைன்னு, அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி இலவசங்கள்ன்ற பேரில் லஞ்சங்களை அறிவித்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு விழிப்பிதுங்கி நிற்கிது அரசு, அதால் அங்கே இருக்கிற காசு இங்கே இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தப்பு பண்ணிடுறாங்க. இந்த தப்பை யாராவது எங்களை போன்றவர்கள் யாராவது எடுத்து சொல்லிட்டோம்னா உடனே நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணுவோன்னு ஒரு மிரட்டல் துணியில் இவங்க அறிக்கை விடுறாங்க. இப்போது சமீபத்தில் மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகணுச்சு, இந்த படம் வந்து முற்றிலும் வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் எல்லாரும் சரிசமமாக வாழணும், எல்லாரையும் சரிசமமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நோக்கத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதில் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுறங்கிற செய்தி வந்ததுக்கு இடையில் இன்றைக்கி வந்து வீடியோஸ்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த படத்தினுடைய கொடூர வில்லனாக காட்டப்படக்கூடிய ஃபஹத் ஃபாசிலுடைய அந்த வீடியோ கிளிப்ஸையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் அவங்கவுங்க சாதி தலைவர்களை முன்னிறுத்தி அந்த பாடல்கள்லாம் போட்டு எடிட் பண்ணி பெரிய அளவில் ஒரு சாதிய மனப்பாவம் கொண்டவர்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் வைரலாக்கி பரப்புனாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல இந்த மாமன்னன் படமே ஒரு மயிர் பிடிக்கும் படம் தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் அந்த மாமன் படத்தை கொண்டாடனா வந்து அப்படியே சத்துருவமாக வந்து மாரி செல்வராஜ் காட்டிட்டாரு, தத்துருவமாக வந்து வடிவேலு நடிச்சிட்டாரு, அதெல்லாம் உண்மை தான். தத்துருவமாக வடிவேலு நடித்தார்னா அவருக்கு இன்னொரு 4 படத்துக்கு வாய்ப்பு வரும், உதயநிதி நல்லா தத்துருவமாக எல்லாரையும் வச்சு படம் எடுத்துட்டார்னா அவருக்கு நல்ல காசு வரும். ஆனால் அந்த படம் என்பது பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துகிற படம். அது எந்த வகையில் அதை இழிவுபடுத்திக்கிறீங்க? நீங்கள் மற்ற சாதி சமூகத்தை சேர்ந்த இயக்குநர்கள்லாம் படம் எடுக்கிறான், படம் எடுத்து எப்படி காட்டுறான், எப்படி சார் காட்டுறான் அந்த சாதிக்காரனை? ஏண்டா ஒரு படத்தில் ஒரு வசனம் வருது, ஏண்டா பாயை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டு படியாளுக்கு பாயை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாயில் போய் நம்ம படுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்கள் ஃபேமஸான படம் அது பார்த்துருப்பீங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு பண்ணையார் தன்னிடம் வேலை செய்கிறவனுக்கு ஒரு பாயை வாங்கி தர்றார், பாயை வாங்கி கொடுத்துட்டு அவன் மொண்டாட்டி போய் பண்ணையார் படுத்துக்கிறார், இது படம். இப்போ நீங்கள் அதை கட் பண்ணி ஏண்டா பாயை வாங்கி கொடுத்தேன் நீ அதை பண்ணையார் வீட்லேயே கொண்டாந்து போட்டு படுத்துக்கினியா அப்படின்னு ஒரு டைலாக் வைக்க முடியுமா? நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா?
இல்லை நீங்கள் அது மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க? அதுதான் சார், மேல் சாதி அப்படின்னு சினிமாவில் காட்டுறவங்க கீழ் சாதியை வப்பாட்டியாக வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும், அவருக்கு ஒரு வப்பாட்டி இருக்கும். ஆனால் அந்த வப்பாட்டி யாருன்னு பார்த்தா அது கீழ் சாதி பெண்ணாக இருக்கும். அப்போது ஒரு பண்ணையார் பாயை வாங்கி கொடுத்து, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஒரு பண்ணையார் ஒரு பாயை வாங்கி கீழ் சாதிக்காரனு கொடுக்குறாரு சார் படி வேலை செய்கிறனுக்கு. அந்த பாயிலே போய் பண்ணையார் வந்து படுத்துக்கிறாரு, யார் கூட படுத்துப்பார் அந்த பண்ணையார்? அப்போது இப்படி டைலாக் எழுதுறவன், ஏண்டா பாயை நான் வாங்கி கொடுத்தேன் உனக்கு படுக்கிறதுக்கு, அந்த பாயை எடுத்துக்கிட்டு பண்ணையார் வீட்டுக்கே வந்து போட்டு படுத்துட்டியா அப்படின்னு அந்த கூலி வேலை செய்கிறவனை பார்த்து, அந்த படி வேலை செய்கிறவனை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு டைலாக் வைக்க முடியுமா? எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சேன். சரி எஜமான், சரி பெரிய சாதியாக அவர் சாரட் வண்டியில் போகிறாரு, அப்படியே கீழே உட்காந்து கும்பிட்றவங்களாம் யார்? இதை மாற்றி எடுக்க முடியுமா? உங்களுடைய வேர்வை தான் எனக்கு வந்து இந்த வசதியை கொடுத்துருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றணுங்கிறதுக்காக தானே இது போன்ற படங்கள்லாம் வருதுங்கிறாரு அவர். அவர் அது இப்போ அவர் இன்னொரு விஷயத்தை ஓப்பனாகவே சொன்னார், கமல்ஹாசன் மேடையில் வச்சுட்டே சொன்னார், தேவர் மகன் உட்பட பல படங்களை வந்து பெரிய லெவலில் தாக்க, குறிப்பாக தேவர் மகன் தான் எனக்கு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அந்த பழைய படங்கள் நீங்கள் அப்படி நீங்கள் எடுத்து போட்டால் பெரிய லிஸ்ட் எடுக்கலாம், சின்ன கவுண்டர் எடுக்கலாம், பல படங்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக காட்டுற படங்கள் இருந்துச்சு. காட்டுறாங்க இன்னமும், இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் அது இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இது இப்பவும் காட்டுறாங்கல்ல சார், ஒரு படத்தில் வந்து ஊரே திருத்தின்னு வரும், அவனுக்கு கையால் நான் செத்துடக்கூடாது, என்னை கொன்னுடுங்க, அவன் கீழ் சாதி கையால் நான் செத்துடக்கூடாது, நம்மளுங்களே என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் காட்ட முடியுமான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன் பெரிய சாதி என்று சொல்கிற ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் வந்து படம் எடுக்கிறான், அதில் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி சமூக மக்களை இழிவாக காட்டுறான், அப்பாட்டி இப்பாட்டி இல்லை அடியாள் அப்படின்னு காட்டுறான். இப்போ ஒரு ஒரு வசதி வாய்ந்தவனோட பெண் வந்து ஒருதலையாக காதலிக்கிறான், அந்த பெண் வந்து இறந்துடுறான், அந்த சிதை எரிகிற போது இந்த படியால் போய் அது மேலே போய் விழுந்துடுறான். அது அப்படியே ரிவர்ஸில் காட்ட முடியுமா? ரிவர்ஸில் காட்டால் ஏன் அது எடுத்தால் எடுக்காதா படம்? அப்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை, ஏய் எப்பரா வந்து எங்கள் சாதி பொண்ணு வந்து ஒரு கீழ் சாதிக்காரன் செத்துட்டா அவன் எரிகிற நெருப்பில் போய் நாங்கள் படுத்த மாதிரி படம் எடுக்கிற உனக்கு என்ன திமிர் இருக்கும் அப்படின்னு பிரச்சனை வந்துடுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறான். இன்றைக்கி இன்றைக்கி நீ சொல்கிறீங்கள மாரி செல்வராஜ் நல்ல விதமாக எடுத்தாருன்னு சார், அதில் இவனுங்க எவ்வளவு ஹைட்டுக்கு போனாலும் இவனுங்க புத்தி இப்படி தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அந்த வாழை சுட்டிக்கின்னு அங்கே தான் போகணும். அந்த மாதிரி நிறுவ வந்திருக்கிறார் செல்வராஜ். எப்படின்னா சார், நீங்கள் சினிமாக்களில் பெட்ரூமில் நாய் கூட படுத்துருந்து பார்த்துருப்பீங்க, பெட்டாக் கூட வச்சு படுத்துருப்பீங்க, ஒரு பெட்ரூமில் பன்னி கூட வச்சு யாராவது படுத்து பார்த்துருக்கீங்களா சார்? சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிறவன் சார், அது இப்போ சாதாரண எளிய மக்கள், சாதாரண மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாரோடையும் சகஜமான முறையில் ஆக்கணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு பிராண்டை ஆக்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து ஒரு பொதுவான ஒரு இதில் காட்டுறாரு, பெட்ரூமில் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டுறாரு. இதில் என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த சமூகம்னு வச்சுங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆகிறீங்க, இல்லை அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக அந்த பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துகிற வேலை தான் மாரி செல்வராஜ் செஞ்சார். இப்போ நீங்கள் நல்லா வளர்ந்துடும் சார், சரி பண்ணி வளர்க்கு நம்ம ஒரு ஹாபியாக கூட இருக்கும், அது ஒரு 10 அடி தள்ளி வளர்ப்போம், கூட படுக்கிற பெட்ரூமில் பண்ணியை வச்சு நம்ம படுத்துப்போமா? அப்போ நீங்கள் என்ன நிறுவ வரீங்க? இவனுங்க வந்து என்ன தான் எம்எல்ஏ எம்பியானா கூட இவனு சாதி பற்றி மாறுதா பற்றியா, பண்ணியை கட்டி பிடிச்சின்னு பார்த்துனுக்குறான், பண்ணியை கூட வச்சுன்னுக்குறான் அப்படின்றத நிறுவ வரார். இல்லை அதில் எதுவும் தவறு இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் சார், தவறு சார். அது நீங்கள் அதற்கு முன்னாடி படங்களில் ஒரு சட்டம் படிக்கிற மாணவன், அவன் ஒரு பெண்ணை காதலை, இல்லை அந்த பொண்ணு தான் இவனை துரத்து துருத்தி காதலிக்கிறான், அவனை ஒரு கல்யாணத்துக்கு போகிறான், அவன் முகத்தில் சார் ஒன்று கடிக்கிறான், அந்த படத்தில் காட்டுறான், ஒரு பெத்த அப்பனை ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அடித்து திருத்துறான். கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த பையன் என்ன சொல்கிறான், நீங்களாம் எப்போ திருந்த போகிறீங்க தெரியல. சரி ஏய், அவன் திருந்தவே மாட்டான், அவன் திருந்தனன்னா பல வருடங்களுக்கு முன்னாலே திருந்திருக்கலாம், இன்னும் திருந்தலை இன்னமும் நடக்கு இல்லையா? அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களாம் பார்த்து திருந்துங்க, நாங்களாம் உங்களை திருத்த மாட்டோம், இல்லை இங்கே இருக்கிற சட்ட அமைப்புகள் உங்களை திருத்தாது அப்படின்னு சொல்ல வராரா? இல்லை அந்த படமே திருந்ததற்கான அது மாற்றத்தை கொண்டு வருவதற்கான படங்கள் தானே சார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு தன்னுடைய படத்தின் மூலமாக வெளியே சொல்கிறார். அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்போ இது எப்படி இன்றைக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது? இன்றைக்கி அந்த வில்லன் வந்து எந்த சமூகமும் தெரியாது, அவனுங்கமா அவர் தமிழர் இல்லை பொழுது, அவர் வேற ஸ்டேட். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி தான் அவர் வேற ஸ்டேட்லேருந்து குடிக்கிட்டு வந்துட்டார். அதுதான் அது அவர் வந்து இஸ்லாமியர். அவர் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அவர் வேற ஸ்டேட்காரு சார். இப்போ என்ன பண்ணுறான்,
அந்தந்த சாதியிலேருந்து அவங்க ஊரில் ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு 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 பெரியாள் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவருக்கு நிகராக இவனை வைக்கிறான். இது வந்துங்க நான் இதை ரெண்டு விதமாக பார்க்குறேங்க. இங்கே இன்றைக்கு வந்து தமிழ் சாதிக்குள்ள ஒரு குடிப்பெருமை இல்லை குடி அடையாளத்தோடு சேருவோம் அப்படின்னு ஒரு இளைஞர் பட்டாலும் இன்றைக்கி ரெடி ஆகுது. ஏப்பா அவர் பறையர்னா நான் வன்னியர்ப்பா, நான் வன்னியர்னா அவர் பறையர்ப்பா, நாங்கள் தேவர்ப்பா, நாங்கள்லாம் தமிழராக சேர்றோம்ப்பா, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, நாம் வந்து இங்கே ரெண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறோம்னு ஒரு சிந்தனை இன்றைக்கி வருது சார். அந்த சிந்தனையை இப்போ கெடுக்கணும். ஏன்னா குடிபெருமை பேசுவது சாதி வெறி பேசுவதற்கு சரியாக இருக்கும், ரெண்டும் ஒன்று தான்ற ஒரு கருத்து இப்போ வருது. இல்லை பொதுவெளியில் பேசுகிறாங்க, இல்லை இல்லை குடிபெருமை பேசுகிறது குடி வெறியை இது பண்ணும், அதுதான் வந்து ஆணவ கொலை வந்து எப்படி ஒரு சாதி வெறியை தூண்டுதோ அதே மாதிரி குடிப்பெருமையும் ஒரு சாதி வெறியை தூண்டும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு கருத்தியல் வெளியில் பேசப்படும். இல்லை அந்த கருத்தியல் பொய்யுங்கிறீங்களா? அப்போ ஆமாம், ஒரு சாதி இன்னொரு சாதி சாதி பெருமை அப்படிங்கிறதுக்கும் குடிப்பெருமை அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் என்ன வேறுபாடு சொல்கிறீங்க? இல்லை சார் ரெண்டும் ஒன்று தான், இது வந்து தவறாக போகாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவதுங்க ஒரு சாதி இன்னொரு சாதியை அட்ராசிட்டி பண்ணி அடக்கிறது தாங்க தவறு. எங்கள் சாதி நல்லா சமமாக நடத்தலைங்கிறது தானே சார் பிரச்சனை, அதைத்தானே அவர் கோடிட்டு காட்டுறாரு. வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருந்தாலும் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் எம்எல்ஏவாக கூட இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நிகராக அவர் வந்து சரிசமமாக உட்காந்து பேச முடியாது அப்படின்ற விஷயத்தை தானே அந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க, அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை அது நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் சொல்கிறீங்க, இது நடக்க தான் செய்யுது. நடக்குது இல்லை நடக்குது நடக்குது, நாங்கள் நடக்கலாம் சொல்ல வரல. யார் நடத்துகிறாங்களோ அவங்களோட படம் தான் அது. நீங்கள் வந்து அதை புறக்கணிக்கப்படதான் சொல்லப்படுற திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க படம் தான் அது. இப்போ திமுகவில் எப்படி நடத்தப்படுறான்? பொதுவாக வந்து எல்லாருக்கும் பொறுப்பு போடுறோம். இந்த சாதிய எட்ட தலைவலி இருக்குங்கிற விஷயத்தை பாரஞ்சது கூட கோடிட்டே காமிச்சிருக்காரு, அதை மாற்றுவோன்னு இவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. யார் உதயநிதி ஸ்டாலின்? அது வந்து இன்னைக்கு நாளைக்கு மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. பெரியார் தொற்று இன்று வரைக்கும் அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றி தான் ஆகணும், அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம் அப்படின்றாரு. சரி அதை மாற்றுவதுக்கு என்ன சிரமம் இவங்களுக்கு? இவங்க எதிர்கட்சியாக இருந்து இதெல்லாம் மாற்றணும். இப்போ வந்து இப்போ ஏடிஎம் கட்சின்னு வச்சிங்களேன், என்ன இது ஒரு பெரிய சமூகமாக இருக்கிற பறையர் சமூகத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கிற திமுக கேட்கலாம் சார், அதில் ஒரு நியாயம் இருக்குது. உண்மையிலே கேட்டிருப்பாங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தால். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, ஒரே ஒரு பறையர் சமூக அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க, நாங்களும் பல நாளாக கேட்குறோன்னு வச்சுங்க. இப்போ இதை கொடுக்கறதுல இவங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? மோடிக்கிட்ட கேட்கணுமா இல்லை ஜனாதிபதிகிட்ட கேட்கணுமா? இல்லை இது ஒரே நாளில் மாற்றுற விஷயம் கிடையாது இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தவங்க ஒருத்தவொன்னு இதை பண்ண முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இது அரசாங்க பிளானில் மக்கள்கிட்ட போய் மக்களாக இதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றதுலாம் இல்லை. முடிவு உங்கள் கையில் இருக்குல்ல, உங்கள் கையில் இருக்கா இல்லையா? நீங்கள் நினச்சா, உங்கள் அப்பா நினச்சா, இல்லை நீ போய் உங்கள் அப்பாவை வற்புறுத்தினாப்பா, இந்த சமூகம்லாம் இப்படி கஷ்டப்படுதுப்பா, எல்லாருக்கும் நம்ம பிரதிநிதித்துவம் தரணும்ப்பா. அப்போது இது மக்கள் தொகை அடிப்படையில் யார் யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உரிய பங்கை அரசாங்கம் கொடுத்தாதான்ப்பா. இது சமூக நீதி ஆட்சி, நீங்கள் சமூக நீதி ஆட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு எதிராக ஆட்சி பண்ணுறீங்கப்பா, அது உங்கள் காலத்தோடு முடியட்டும். என் காலத்துலையாவது இந்த சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரணும், ஒரு ரெண்டு அமைச்சர் போட்டு விடுங்கப்பா. அப்போ அப்படி சொன்னால் அவங்க அப்பா அதை ஏற்றுக்க மாட்டாரா? படம் வந்து இத்தனை நாள் ஆகுது, ஒன்றும் மாற்றம் வரலையே. குறைஞ்சபட்சம் அந்த திமுகவில் இருக்கிற ஆதிராவிட நலக்குழு கூட கலைக்கப்படலையே. நீங்கள் அந்த படத்தை வந்த பிறகு நம்ம திருமாவளவன் அவர்களை இவர் மாமன்னர்னாங்க, ஒரு தரப்பு அவங்க தரப்பு, எங்கள் அண்ணன் தான் மாமன்னர், எங்கள் அண்ணனை வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நேச்சுரலாக பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிற சீன் கூட வந்திருக்கும். உடனே அதை நேரடியாக அதே பல பேர் என்ன சொன்னாங்க, அவர் மாமன்னர் இல்லை அந்த படத்தில், மண் அவர் அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தது. அப்போது இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு 44 பேர் இருந்தால் கூட எல்லோரும் மண்ணாக தான் இருக்கிறோம், அது உண்மை தான். அது நாம் அதை வந்து மிகைப்படுத்தியோ இல்லை குறைத்தோ மதிப்பிடக்கூடாது, இது இப்படி தான் நேச்சுரலாக நடக்குது. அந்த படத்தில் ஒரு சீன் வரும், அந்த பகுதியிலேருந்து ஒரு 4 பசங்க கிணத்துல குளிக்கும் போது கலால் அடித்து கொண்டுடுவாங்க. இதை வந்து வெளியில் சொன்னால் இது ஆட்சிக்கு வந்து அசிங்கமாகிடும். இந்த பகுதியில் நீ மட்டும்தான் நாளைக்கு இது ரிசர்வ் ஆனால் உனக்கு மட்டும்தான் சீட்டு, நீ மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கிற, எங்கள் கட்சியில் வேறு யாரும் இல்லை, அதால் நீ வந்து கொஞ்சம் பார்த்து இதை நடந்துக்கோ அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அது அதை விட்டு கொடுத்ததாக தான் அதில் சீன் வரும். அப்போது இந்த சமூகத்துக்கு எதிராக ஒன்று நடந்தால் இதை விட்டு கொடுத்துட்டு நீ சூடு சொர்ணம் இல்லாமல் இருந்தீன்னா நீ வந்து உங்கள் கட்சியில் நீ வந்து அங்கீகாரமாய் வரப்படுவாய், உனக்கு அங்கீகாரம் தரப்படும் அப்படின்னு விஷயத்தை அதில் காட்டுறாங்க
அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அதை இல்லை, அந்த சமயத்தில் அவர்கிட்ட எந்த ஒரு கையிலையும் அதிகாரம் இல்லை, கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இயலாமை நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா நான் இப்போ இதுக்கு அதுக்கான முயற்சி எடுப்பேன். இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் நான் அதை நம்ம அதிகாரம் கிடைச்சா நீங்கள் எடுப்பேன். அப்போ அன்றைக்கு அந்த ஒரு நாலு மாதம் அந்த பசங்க சாகுறான், அந்த குடும்பத்துக்கான நீதின்னா. அப்போ நீ ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிட்டா அது சரியாயிடுமா? இல்லை இவனுங்க இவங்களுக்கு எம்எல்ஏ தரேன்னா இவனுங்க ஊரை கொள்ள ஓட்டுறது கூட ஒத்து போயிடுவானுங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை அப்படின்னு நிறுவனம் எடுத்துக்கலாமா? சார், நீங்கள் இந்த சமூகத்திலேருந்து பல டைரக்டர்கள் வந்து படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, எனக்கு அதுலேயே வந்து ஒரு மாற்றுக்கருத்து தான் சார் இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஏய் அந்த பொண்ணு நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே கதையை முடிச்சிடணும் அப்படின்னு வசனம் வருது. இப்போ நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்க? இப்படி எங்கள் சமூகத்தில் அப்படி தான் நாங்கள் பேசுவோமா? இல்லை அது தப்பான முறையில் நிறுவ முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறீங்களா? இந்த சமூகத்தில் இருக்கிற இழிவுகளை எப்படி அவங்க காசாக்குறானுங்களோ அதே மாதிரி இவனுங்களும் காசாக்க நினைக்கிறார்கள்ன்றத நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த வட சென்னை அந்த சென்னை இந்த சென் படம் எடுக்கிறான்ல, ஒரு பெண் ரொம்ப அந்த உறுப்புகளை சொல்லிலாம் கொச்சையாக பேசுகிற மாதிரி வசனங்கள் வருது. அப்போ அந்த மாதிரி வசனங்களை நாங்கள் பேசிக்கொண்டு திரிகிறோம் சொல்ல வரீங்களா? நாங்கள் இன்னமும் அப்படி தான் இருக்கிறோம். இல்லை நாங்கள் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறோமா? இப்போ இந்த படத்தை வெளியிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், அவன் என்ன நினைப்பான்? ஓ, இந்த ஜனங்க இப்படி தான் பேசின்னு தெரியுதோ இந்த காலத்துலேயும் அப்படின்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். நீங்கள் இந்த சமூகத்தை தூக்கி விடுறன்ற பேரில் எங்கள் அழுகைகளையும் அவலங்களையும் நீங்கள் காசாக்குகிறீர்கள். எப்படி தலித் என்ற பெயரில் இயக்கம் நடத்தினால் வெளிநாட்டிலிருந்து காசு வருகிறது என்று சொல்கிறார்களோ, இங்கே வந்து மனித மலத்தை மனிதன் அல்றான், எங்கள் வாயில் மலத்தை வச்சுட்டான், ஏழு பேரை கருத்தறுத்துட்டான், இந்த மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வெளியில் சொல்லி வெளிநாட்டில் காசு வாங்கி பிழைப்பதாக ஒரு தலித் கும்பல் இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கு சினிமாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஒரு காலத்தில் சினிமாவில் மிகப்பெரிய சாதி அழுத்தம் இருந்தது. அந்த சாதி அழுத்தத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சில பட்டியல் சமூக ஆட்கள் கிளம்பி வந்திருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த வந்தவர்கள் இந்த சமூகத்திற்கான ஆட்களாக இல்லை என்பதை தான் நான் சொல்ல வரேன். இந்த வில்லனை ஏன் வந்து கொண்டாடுறாங்க? அப்போது இந்த தமிழ் குடிகள் இருக்கிற இந்த ஒற்றுமையை இவர்கள் ஒற்றுமையாயிடக்கூடாது, பாரு வந்து குடிப்பெருமை பேசுகிறவெல்லாம் எப்படி சாதி வரியாக இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு காட்டுவதற்காக இந்த திராவிட தரப்பிலிருந்து இதை முதல்ல கலப்புறான். கலப்பட உடனே இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் தமிழராக சேரணும் அப்படின்னு தமிழ் குடிகளுக்குள்ளே ஒரு சிலர்கள் வந்திருக்கான்ல, அந்த எண்ணத்தை எல்லாம் உடைக்கணும். இப்போது எல்லாரும் திருந்தலை, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த சாதி அந்த அழுத்தத்தோடு இருப்பவர்கள் இருப்பாங்களே, அவன் என்ன பண்ணுறான்? இந்த வீடியோவை பார்த்தோடனே, நம்ம ஊரில் ஒரு அண்ணாச்சி, நம்ம அண்ணாச்சி இப்படி தானே இருந்தார், நம்ம சித்தப்பா இப்படி தானே ஊரை அடக்கினார் அப்படின்னா அவன் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இங்கே திரும்பவும் இந்த தமிழ் குடிக்குள் ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கிற முயற்சி தான் இது. அது அது இன்றைக்கி ஓரளவு வெற்றி பெற்றிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆகவே வந்து இவர்கள் எதற்காக எடுத்தார்களோ அதுக்கு நேரடியாக வந்து ஒரு எதிர்விளைவை தான் சார் இது கொடுத்து. இது அவருடைய நோக்கத்தை முற்றிலுமாக மாற்றிருக்கு அப்படின்னு? இல்லை, அவர் நோக்கமே எனக்கு உள்நோக்கம் கொண்டதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த உள்நோக்கம் கொண்ட நோக்கம் இன்றைக்கு வந்து வேறு விதமாக திரும்பி இருக்கிறது. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசணும். என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எழுதி வைக்க நினைக்கிறேன்.